தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச புகார் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று கோவை மாவட்டத்தில் உள்ள ஆர்டிஓ அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் பல லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். கோவை அண்ணா சாலையில் மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலகம் இயங்கி வருகிறது. கோவை, திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கும் சேர்த்து இணை ஆணையர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகத்தில் உமாசக்தி என்பவர் இணை ஆணையராக பணியாற்றி வரும் நிலையில் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இரகசிய தகவல் ஒன்று கிடைத்ததாக தெரிகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி திவ்யா தலைமையில் 10 மேற்பட்ட அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையை சற்றும் எதிர்பார்க்காத இணை ஆணையர் உமாசக்தியை பல்வேறு கிடுக்குப்பிடி கேள்விகளால் துளைத்து எடுத்தனர். இந்த நிலையில் கோவை வட்டார போக்குவரத்து இணை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையின் முடிவில் இணை ஆணையர் உமாசக்தியின் வாகனத்தில் சுமார் 28,35,000 ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் 30 லட்சம் ரூபாய் வரை கைப்பற்றப்பட்ட நிலையில் நேற்று கோவையிலும் அதே அளவு பணம் கைப்பற்றப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.